அனைவருக்கும் வணக்கம் ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஜாதகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் நம்முடைய ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வணக்கம் சார் தன்னோ ஓம்மகேண்டாயை ஓவும் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப் எச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் என்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில வந்து துலாம் ராசி பத்தி பார்க்க போறோம் அதிர்ஷ்டம் அப்படின்னால எல்லாருக்கும் வராது அதனாலதான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம் இல்லையா இப்ப துலாம் ராசினியர்களுக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரும் பொதுவாகவே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களும் எல்லா மனுஷாலும் எல்லோருமே எதிர்பார்க்கறது ஒருவர் எந்த தேதியில எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் எந்த நாட்டுல பிறந்தாலும் தன் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முறை நமக்கு அதிர்ஷ்டம் வருமா அப்படிங்கிற கேள்வி அதற்கான ஒரு இயக்கம் அதற்கான ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அந்த உண்மையாலுமே அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு வருது அப்படிங்கிறது துலா ராசிக்கு கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா துலா ராசிக்கு துலாம் ராசியுடைய அதிபதியே சுக்கர பகவான் தான் பொதுவாகவே சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து திடீர்னு முன்னேறி இருந்ததுனாலோ திடீர்னு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலோ வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு எதை சுக்கரதை அடிக்க மாட்டேருக்குன்னு சொல்லுவாங்க அவருக்கு எதை சுக்கரதசை அடிக்கிறது அதில் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷால் வந்து திடீர் ஆடம்பரத்தோட வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்னா அதுக்கு சுக்கரதசை வந்து பலன் தருது அப்படிங்கிறது ஜாதகம் கற்றுக்கிட்டவங்க அல்லது ஜாதகம் கற்றுக்காதவங்க கூட தெரிஞ்ச விஷயம் ஒரு எதார்த்தமான விஷயம் அந்த வகையில் அந்த துலாராசிக்கு அதாவது உங்களுடைய துலாராசிக்கு அதிபதியே சுக்கர பகவானாக வரதுனால பொதுவாகவே துலாராசியில் பிறந்தவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் அணிவிக்க முடியும் அதாவது ஏதாவது ஒரு கட்டம்னா எந்த கட்டம் அப்படின்னா ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் எந்த வயசில் உங்களுக்கு வந்து அதாவது சுக்கரதசையோடு ஆதிக்கம் செலுத்துகிறாரோ அந்த வயசில் அந்த சுக்கரதசை வரக்கூடிய இருபது வருஷம் அதாவது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் எந்த ஜாதகராக இருந்தாலும் அவருக்கு இருபது வருஷம் இருக்கும் அந்த இருபது வருஷமும் பொன் பொருள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடியது சாதாரண வாழ்க்கை வாழ்றதை விட ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடியது அதே சமயத்தில் தன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களை வந்து ஆடம்பரமான முறையில் நடத்தி காட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்கோம் அது முத்தாய்ப்பாகவும் வந்துகிட்டு இருக்கும் அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாகவும் இருக்கும் யாருக்கு துலாராசிக்கு எப்போது சுக்கர திசை வரக்கூடிய காலங்களில் அதே மாதிரி தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய குடும்பாதிபதி செவ்வாய் பகவானுடைய திசை வர வரக்கூடிய காலங்கள்லேயும் இந்த மாதிரி அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஜீவனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த மாதிரியான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அமைப்புகளும் அமைதியாவே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சனி பகவானுடைய ஆட்சி காலம் வரும் பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கம் வரும் பொழுது சனி பகவானுடைய திசா புத்தி வரும் பொழுது நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு சுக்கரதசையே நடந்துகிட்டு இருந்தால் கூட அந்த சுக்கரதையில் சுக்கர புத்தி நடக்கும் பொழுதோ அல்லது சனி பகவானுடைய புத்தி நடக்கும் பொழுதோ அல்லது செவ்வாய் புத்தி நடக்கும் பொழுதோ அல்லது சந்திர பகவானுடைய புத்தி நடக்கும் பொழுதோ மிகப்பெரிய சம்பத்துக்களை மிகப்பெரிய லாபங்களை மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை யோகங்களாக அனுபவிக்க முடியும் அதனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது துலா ராசிக்கு நிச்சயமாக இருக்குது பொதுவாகவே துலா ராசிக்கு சார் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு சுக்கரதசையாக வராமல் இருக்குது அப்போ எனக்கு வந்து எந்த மாதிரி நேரங்களில் எந்த வயசில் எனக்கு யோகம் வரும் அப்படிங்கிறது பொத்தாம் பொதுவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவாகவே துலாம் ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால நேர்மையை மட்டுமே உங்களுடைய மூலதனமாக வச்சுருக்கிறதுனால நேர்மையாக உள்ள உங்களுக்கு பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய முப்பது வயசுக்கு மேலே இந்த மாதிரியான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துகிட்டு அதாவது திடீர்னு வரக்கூடிய அந்த யோகங்களையும் திடுதுப்புன்னு வரக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் அதாவது திடீர்னு சேரக்கூடிய செல்வங்களையும் பொதுவாகவே அதிர்ஷ்டம் அப்படின்னா அதோட இஷ்டத்துக்கு வந்து போகிறதான் அதிர்ஷ்டம் அதோட இஷ்டத்துக்கு வந்து போகிற அந்த அதிர்ஷ்டத்தை காலம் முழுவதும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய அளவுக்கு பக்குவம் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை துலாம் ராசியை மட்டுமே கணக்கில் எடுக்காமல் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்து அதற்கான வழிபாடுகள் அதற்கான ஒரு சில பிரார்த்தனைகள் அதற்கான ஒரு சில விரத முறைகள் அதற்கான ஒரு சில மந்திரங்கள் அல்லது அதற்கான ஒரு சில பரிகாரங்களை செய்யும் பொழுது இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற உபகாரத்தை யாராக இருந்தாலும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அதனால் துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முப்பது வயசுக்கு மேலே வந்து உங்களுடைய அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த அதிர்ஷ்டகரமான காலத்தையும் அதிர்ஷ்டகரமான யோகங்களையும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் அதே சமயத்தில் துலாராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவானுடைய திசையோ சுக்கர பகவானுடைய திசையோ சனி பகவானுடைய திசையோ அல்லது சந்திர பகவானுடைய திசையோ வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது புதையல் கிடைக்கிற மாதிரி கிடையாது அதாவது அந்த காலத்தில் புதையல் அப்படின்னா புதையல் யோகம் அப்படின்னா புதையல் எடுக்கும் பொழுது அது ஒரு யோகமாக இருந்தது அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருந்தது இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் தான் பிரச்சனையே வரும் அப்படிங்கிறதுனால இந்த யோகம் எப்படி பலிதமாகும் அப்படின்னா செய்கிற தொழிலில் இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு லட்சம் கிடைக்கும் அஞ்சு லட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு யோகம் வந்தது அப்படின்னா ஐம்பது லட்சம் கிடைக்கும் அந்த மாதிரி செய்கிற தொழிலில் வந்து திடீர் லாபங்களையும் மறக்க முடியாத மறுக்க முடியாத யோக அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த துலா ராசிக்கு வந்து சனி பகவானுடைய திசை வரும்பொழுது செவ்வாய் பகவானுடைய திசை வரும்பொழுது சந்திர பகவானுடைய திசை வரும்பொழுது கிடைக்குது தான் உண்மையாக இருந்துட்டு இருக்குது துலா ராசியை பொறுத்தளவுக்கு சந்திர பகவானுடைய திசை வந்தது அப்படின்னா இந்திர யோகம் என்ற மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியும் சந்திர பகவானுடைய அதாவது இந்த உலகத்தில் வந்து சந்திரன் எப்படி எல்லா விதமான யோகத்தையும் அனுபவிச்சாரோ அதனால் அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லா விதமான சௌ பாக்கியங்களையும் எல்லா விதமான லவ் பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய துலா ராசிக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் நிச்சயமாக கிடச்சிட்ருக்குது துலா ராசிக்கு அதிபதியாக சுக்கர பகவான் வர்றதுனால பொதுவாகவே துலா ராசியை சேர்ந்தவங்க சிவப்பு கடலில் அதாவது கருப்பாக இருக்கிறோம் மாநிலமாக இருக்கிறோம் சிவப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மூணு கலர் இல்லையா அதில் வந்து சிவப்பான கலர் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிகபட்சம் பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம் துளாராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து சிவப்பாக இருக்கக்கூடிய சுக்கரபவனுடைய ஆதிக்கம் இருக்கிறனால சிவப்பாக இருக்கக்கூடிய நம்ம என்ன தான் நகர்ப்புறங்களில் வந்து எவ்வளவு கிரீம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அழகு நிலையம் போயிட்டு இருந்தால் கூட இரண்டு நாள் கிராமத்துக்கு போகும்பொழுது வெயிலில் போகும்பொழுது தானாகவே மேனி கருப்பாகுது ஆனால் கிராமத்தில் பாருங்க சாதாரணமாக ஆடு மாடு மேட்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க கூட சிவப்பாக இருந்துகிட்டு இருப்பாங்க எவ்வளவு தான் வெயில் இருந்தாலும் நாம் பத்து நிமிஷம் வெயில் நின்னால் பவுடர் போயிருந்து பயப்படுறோம் இல்லையா அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கிராமத்தில் வந்து வெயில் நின்றுட்டுருக்குறாங்க ஆனால் அதே சிவப்பாக இருப்பாங்க அந்த மாதிரியான சிவப்பு அந்த மாதிரியான ஒரு அழகு அந்த மாதிரியான ஒரு திரேகத்தை கிடைக்கக்கூடிய அந்த திரேகத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான திரேகத்தை வழங்கக்கூடிய அமைப்பு துலா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அதுவே ஒரு அதிர்ஷ்டம் தான் அதாவது வயது ஆனால் கூட இளமையான தோற்றம் இருக்குது இல்லையா அதுவே ஒரு இளமையான தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஒரு யோகம் எடுத்துகிட்டு இருக்கலாம் அதையே ஒரு அதிர்ஷ்டம் எடுத்துகிட்டு இருக்கலாம் தன்னுடைய புன்னகை மூலமாகவே புன்னகை சேரக்கூடிய துலாராசியை பொறுத்தளவுக்கு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத விட தன்னுடைய புன்னகையின் மூலமாகவே பொருள் சேர்க்கக்கூடிய கடவுளுடைய அருள் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாகவே இருந்துகிட்டு அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சங்கடமான சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட சங்கடமான சூழல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட சந்தோஷமான வகையில் முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த துலாராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால துலா பொறுத்த பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு எப்போ கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதை தெரிஞ்சுக்க முடியும் அதற்குண்டான வழிபாடுகள் அல்லது பரிகாரங்களை செஞ்சுக்க முடியுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான பதில் சார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து மக்களுக்கு மிகவும் பயனுள்ள விஷயங்களை ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னீங்க சார் நன்றி நெஞ்சுக்கிணைய கிணைய நேயர்களே ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்